பக்த கோடிகளே, சனியுடைய வக்ர நிவர்த்தி. பொதுவாக சனி பகவானை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஸ்லோவாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கிரகம். இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆல்மோஸ்ட் திருக்கணித பிரகாரம் 141 நாட்கள் நடைபெறுகின்றது, ஆல்மோஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்ப தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 5ஆம் தேதியே அவர் ஆரம்பிச்சிட்டார். எண்டிங் தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/10/2022 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வரலும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியிலே வந்துக்கிட்டு இருக்கார். வக்ரம்னா என்ன? வக்ர நிவர்த்தனை நடந்தாலும் வக்ரத்தை பொறுத்தவரை சனி பகவான் கீழே திருவோண நட்சத்திரம் வரலும் சென்று விட்டார். இந்த திருவோணத்திலிருந்து திரும்பவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வர்றது தான் வக்ர நிவர்த்தி. திரும்பவும் அவர் அவிட்டத்தில் வந்து நிற்பார். அப்போது இந்த திருவோண நட்சத்திரத்தை கடந்து வரக்கூடிய நாட்கள் தான் இந்த 141 நாட்கள். ஸோ இதில் யாராருக்கெல்லாம் நன்மை நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமாக அரசியலில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது, அரசியல் தலைவர்களுக்கு நன்மை நடக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக தடைகளை சந்தித்து வரக்கூடியவர்கள், நீண்ட நாட்களாக தடைகள், காரிய தடைகள், செயல் தடைகளை சந்தித்து வரக்கூடியவர்கள், நடக்காத பல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வகையிலே இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அமையப்போகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சனி பகவானுடைய காரகத்துவம் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டது, அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, இதில் எல்லாம் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கின்றீர்கள். ஸோ இந்த 141 நாட்களும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியிலே குறிப்பிட்ட உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நாம் ராசிக்கு சென்று விடலாம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் என்பது கும்பராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது. இப்போதான் இந்த சனி பகவான் கும்பராசிக்கு வந்துட்டு போயிருக்கிறார். ஒரு 2-3 மாதம் அங்கே தங்கியிருந்தார், 2 மாதம்தான் தங்கியிருந்தார். அந்த 2 மாதம் கும்பராசிக்கு வந்துட்டு போன போதே ஒரு 20% கும்பராசி அன்பர்கள் மிகுந்த மாற்றங்களை சந்தித்தார்கள். வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல சந்தர்ப்பங்களை சந்தித்தார்கள். எப்போ? இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் கும்பராசிக்கு இந்த சனி பகவான் வந்துட்டு போன போது கும்பராசி என்பர்கள் பலவிதமான வாழ்க்கை மாற்றங்களை சந்தித்தார்கள். இதோடு மட்டும் இல்லைங்க, அவர் மகரத்தில் இருக்கும்போது எப்போ ஒரு 7ரை சனி, இந்த கும்பராசிக்கு எப்போ 7ரை சனி ஆரம்பித்ததோ அதிலிருந்தே பல தடைகளையும் பல கலகங்களையும் எதிரிகளையும், இந்த புது புது எதிரிகளையும், அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, புது புது எதிரிகளை எல்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் சந்தித்து வருகிறார்கள். அதில் சனி பகவான் வக்ரம் பெற்ற பொழுது கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு சுமாராக அப்படி இருந்தது, ஒரு 2 மாதம் நல்லா இருந்தது சாமி, எங்களுக்கு பெட்டராக இருந்தது, நான் எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்துலாம் எங்களுக்கு அழைப்புகள் வந்தது, எனக்கு ஒரு சிலருக்கு பதவி கிடச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு ஏதாவது போஸ்டிங் கிடச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு ஏதாவது வராத கடன்கள் வந்து சேர்ந்துருக்கலாம், கொடுத்த பணம் திரும்பியிருக்கலாம், விற்காத சொத்து விற்றுருக்கலாம். அப்போ இந்த சனி பகவான் ஏதோ கொஞ்சம் அப்படி திரும்பி வக்ரம் அடைஞ்சார் சாமி, அந்த வக்ரம் காலம்னு நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் எனக்கு பரவாயில்ல சாமி, ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது அப்படின்னு கொஞ்சம் எனக்கு கொண்டு போயிட்டாங்கனாக்கா, அந்த 7ரை சனி நாங்கள் இதே போல் கொஞ்சம் கடந்துட்டோம்னாக்கா சௌரியமாக இருக்கும். இந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று சொல்கிறாங்களே சாமி, அதுவும் 141 நாட்கள்னா எல்லாரும் பதிவுகள் போடுறாங்க, அது எப்படி இருக்கும் என்று சொன்னார். இந்த வக்ர நிவர்த்தி பயம் தேவையில்லை கும்பராசி அன்பர்கள். ஏன்னா நிவர்த்தினா என்னங்க? கீழே போன ஒரு கிரகம் திரும்பவும் மேல் நோக்கி வருவது. மேல் நோக்கி வந்தால் யாரை பார்த்து வருவார்? இப்போ மேஷத்தில் ஆரம்பித்து மகரம் சொல்கிறவர்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் மேலே போனால் அவங்கவுங்க ஒன்று பதில், 2 வீடு இருக்குது, மேஷத்துக்கு சொன்னால் கூட இன்னும் 2 வீடு இருக்குது, கிராஸ் பண்ணி வரட்டும், கிட்ட வரட்டும், பார்த்துக்கலான்னு வாங்க. ஆனால் இந்த கும்பத்துக்கு சொல்லும்போது வக்ர நிவர்த்தி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கீழே போன அந்த சனி பகவான்
படிப்படியாக முன்னேறி கும்பராசியை நோக்கி வருகிறார். ராசியை நோக்கி தான் வரார். ராசிக்கு எப்போ வராருன்னு கேட்டால் ஜனவரி மாதம்தான் ராசிக்கு வரார். அப்போ கும்பராசி என்பர்களே, இந்த அக்டோபர் 22 வரை இந்த நிவர்த்திக்கான டிராவலிங் டைம், சனி பகவான் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அந்த 4 மாதம், இன்னும் 4 மாதம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த 4 மாத காலமும் சனி பகவான் எப்படி படிப்படியாக ஒரு நாளும் ஒரு நட்சத்திர பாதத்தை கடந்து வருகிறாரோ, எப்படி அவர் முன்னுக்கு வராரோ, உத்தராடத்தை கடந்து திருவோணத்தை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம்னு 4வது பாதத்தில் வந்து சேர்றாரோ, அதை போல் கும்பராசி அன்பர்களே, நல்லா இருந்த சாமி, நான் நல்ல குடும்ப சந்தோஷமாக இருந்தது, எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருந்தார், இப்படி நல்லா இருந்த சாமி, இப்போ நான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது. நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். பொதுவாக நான் சொல்வது உண்டு, கும்பராசி என்பர்கள் கடந்த 2018 உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் 20 டாப் லெவலில் போயிருக்கும், இழக்கக்கூடாததையெல்லாம் இழந்திருப்பார்கள். மெயினாக நேம் ஸ்பாயில், கௌரவம் நேம் ஸ்பாயில் நடந்திருக்கும், ஃபேமிலி சப்ஜெக்டு, பணங்காசெல்லாம் கூட இப்போ அவர் சாமி கொடுத்தா திருப்பியும் வாங்கிக்கிட்டார், அது பெரிய விஷயம் கிடையாது, திருப்பியும் சாமி கொடுப்பார், நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் அந்த கௌரவம் தன்மானம் அந்த பேர் புகழ் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது திரும்பவும் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மாதிரியான இழப்புகள் இருந்திருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய, அதெல்லாம் மறக்கடிச்சு திரும்பவும் உங்களுடைய பேர் புகழை, உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கால அளவு தான் இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ அதுவரையிலும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அல்லது ஒரு கோல்டன் சான்ஸ், இழந்ததை மீண்டும் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கும்பராசி என்பர்கள். எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு வைபவம். சில பேருக்கு திருமணங்கள், 2வது திருமணம் நடக்கலாம், சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம், 22வது திருமணம் உங்களுக்கு அமையலாம், வாய்ப்பு அமையும், 2வதோ 3வதோ 5வதோ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரலாம். இப்போ எதிர்பாராத நடந்த விபத்துகள், நல்ல ஃபேமிலி பிரிஞ்சிட்ருக்கோம், திருப்பி அவங்க ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போது இழப்புகள் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மாதங்களும் கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், பொதுவாக தேவையில்லாத பிரச்சனைகள், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிடுறது, தேவையில்லாத நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இவர் போய் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த அம்மா பைசா வாங்கி எங்கே ஓடி போய்டும், இவர் போய் 10 லட்சம் ரூபாய் வச்சு கட்டுவார், வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, குடும்பம் தலைகீழ சூழ்நிலை மாறிட்டு, தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவது, அல்லது நீங்கள் மாட வீட்டில் உட்காந்தாலும் உங்களை தேடி தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வர, இது வந்து கதவை காலிக்கு மேலே அடிக்கிறது, நான் தான் பிரச்சனை வந்திருக்கேன், நீ எனக்கு அப்படி சொன்னேன், தேவையில்லாத பிரச்சனைகள் வறுமையானால் அதெல்லாம் அதுலேருந்து விடுதலை அடையக்கூடிய அந்த பிரச்சனைலேருந்து நான் வெளியே வருவேன் சாமி, நான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் சாமி, பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், ஒரு பெண்கள் விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், சிறை தண்டனை சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்டது, எதிரிகளால் வரக்கூடியது. கும்பராசி என்பவர்கள் என்ன தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், மூண்ட ராகு இருக்கார்களா கவனிச்சுக்கோங்க, முதல் பார்வையாக ராகு யாரை பார்க்குறாருன்னா கும்பத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறா, அப்போ எதிரிகளுடைய எதிரிகள் அதிகரிப்பாங்க, இன்க்ரீஸ் ஆவாங்க, அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு. சார், நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், நான் ஒரு சேர்மேனாக இருக்கேன், அல்லது ஏதோ ஒரு போஸ்டிங்கில் நான் இருக்கேன், அரசியலில் இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம்,
ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க, அரசியல்னு வச்சுக்கோ, ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்க. தேவையில்லாத போட்டி பொறாமைகள், பழிவாங்குவது, கலகங்களை ஏற்படுத்துவது, பொய் சொல்லி அவதூறுகளை பரப்புவது, மீன்பிடி அவமானங்கள் சுமத்துவது, பழிவாங்குவது, அரசாங்கம் அரசு அதிகாரிகள் மிரட்டுறது, ஒன்றே உங்களை பைசா இருக்கேன் தெரியும் குத்தறியா இல்லையா, ஏண்டா கொடுத்தா நீ உன்னை விட்டுருவேன், இல்லை அட்டையே உன்னை வந்து நான் விசாரணை என்கொயின்னு போட்டால் உன்னை அசிங்கப்படுத்துவேன், அதிகாரம் மிரட்டுறது, நேரடியாகவே மிரட்டுறது, எத்தனையோ குடும்பங்களை போய் கலைக்கிறது, குடும்பங்களை அந்த மந்திர மாந்திரிக தோஷங்கள் எல்லாம் கும்பராசிக்கு நம்ம கண்கூட பார்க்குறோம். இந்த எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய சக்தி நம்ம வாராகிக்கு மட்டும்தான் இருக்கிறது கும்பராசி என்பது. ஏன்னா எத்தனையோ கும்பராசி என்பர்கள் நம்ம இடத்துலையே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அந்த அரசியல் நண்பர்கள் அவங்களுக்கே நல்லா தெரியும், பழி வாங்கிறதுல எத்தனையோ வம்பு வழக்குகள் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. இது நடக்குமா, இந்த அதிசயம் நடக்குமான்னு எதிர்பார்த்து வந்தவங்கலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எதிரிகள் எப்படி தான் இருப்பாங்க, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனை, என்கொயரி, குடும்ப பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிகம், வசியம், ஆண் பெண் உறவு முறைகள், ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை அபகரிக்கிறது, அபகரிச்சுட்டு போகிறது, ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் அந்த பொண்ணை வசியப்படுத்தி கூட்டு போயிடுது, அந்த குடும்பத்தில் நட்டாந்தத்தில் விட்டா மாதிரி அது வீண்படி அவமானம் கேட்டால் அது சமூக நீதி அப்படின்றது, அதுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் வேற. இந்த மாதிரி அதர்மம் தர்மம்ன்றது இதுக்கு லென்ஸ் வச்சு தேடும்படியாக அல்லவா கால சூழ்நிலை மாறிவிட்டது. அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இந்த 4 மாதங்கள் அமையப்போகிறது கும்பராசி அன்பர்களே. ஆக இந்த வக்ர நிவர்த்தி காலத்தில் நீங்கள் சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக சாமி, நான் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு இதில் விடுதலை வேணும் சாமி, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் விரும்பினால் அதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றே ஒன்று தான் பண்ணும், உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் அதற்கு பேசும். அப்போது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கும்பராசிக்கு விடுதலை, அதற்கு தேவை உங்களுடைய பிறப்பு ஜாதகம், அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான வழிபாடுகள், வழிமுறைகள், பரிகாரங்களை செய்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்களாக என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வரம்.